சுப்பிரமணிய சிவா அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த நாளை எனக்கு சிறந்த நாளாக ஆக்கிய ஞான செருக்கு படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். நாம் இவ்வாழும் சமுதாயத்தில் வெற்றியை கொண்டாடுவது போல் தியாகிகளை யாரும் கொண்டாட மறுக்கிறோம். பூக்களை கொண்டாடும் நாம் வேர்களை கொண்டாட மறுக்கிறோம். சாமியை கொண்டாடும் நாம் இயற்கையை கொண்டாட மறுக்கிறோம். இதுதான் நமக்கு இப்ப சமுதாயம் கத்து தருகின்ற மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. நல்லவர்களை கொண்டாட மறுக்கும் உலகம் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களை, அதிகாரத்தில் உயர்ந்தவர்களை கொண்டாடுகிறது. இந்த ஞான செருக்கு படக்குழு தியாகியை, வேரை, நல்லவர்களை, நமக்காக போராடியவரை கொண்டாடுகின்ற ஒரு படமாக எடுத்திருக்கு. அதுக்கு வந்து இயக்குனர் தரணி ராஜேந்திரனுக்கும், தயாரிப்பாளர் பாணிக்கும், வெளியிடுகின்ற தம்பி செல்வாவுக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த மாதிரி சிறந்த படத்தை நம் சமுதாயத்திற்காக, தமிழுக்காக போராடிய ஒரு சிறந்த வீரனுடைய படைப்பை அரசாங்கம் தயாரிக்கணும், அரசாங்கம் வெளியிடணும், அதுதான் சிறந்தது. ஹிட்லர்கிட்ட எவ்வளவு குறைகள் இருந்தாலும் கலைஞர்களை கொண்டாடுவார். அவர் கலைஞர்களை வந்து ரொம்ப கவனிப்பார். ஏன்னா கலைஞன் சந்தோஷமா இருந்தான்னா அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, கலைஞனை சந்தோஷப்படுத்திட்டோம்னா அவன் நம்ம குறைகளை பேச மாட்டான், அவன் வந்து அரசை கொண்டாடுவான். அவனை கொண்டா, ரெண்டாவது கொண்டாடலன்னு வச்சுங்களேன் நம்ம குறைய சொல்லிடுவான்றதுதான். அப்ப ஒரு அரசு சிறந்த கலைஞனை கொண்டாடணும், முக்கியமா அந்த அரசு அமைகின்ற சமுதாயத்தை கொண்டாடுகின்ற சிறந்தவர்களை கொண்டாடணும். குறிப்பா இந்த விழாவுக்கு நான் வந்ததுக்கு காரணமும், இந்த நாள் சிறந்த நாள் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு காரணம், எனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு முன்னாடி வீரசந்தான ஐயா போய் நின்றுபார், அதுக்கு பிறகுதான் நானே போவேன். ஏ, இது ஏன் பிரச்சனையா? இல்லையா, ஓம் பிரச்சனை இல்லையா, இது சமூக பிரச்சனைன்னு வந்து நிற்பார். அவருக்கு முகங்கள் தேவையில்லை, அவருக்கு இந்த சமுதாயம் தான் தேவை, இந்த தமிழ் தான் தேவை, இந்த தமிழ் மக்கள் தான் தேவை என்று வாழ்ந்த மிகச்சிறந்த தியாகி, அதுவும் வீர தியாகி. 84 இந்தியாவிலே, குறிப்பா இந்தியாவிலே இனப்படுகொலைக்காக ஒரு ஓவிய கண்காட்சி நடத்தியவர் வீர சந்தான ஐயா அவர்கள். 84, இது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. 2 நேஷனல் அவார்டு வாங்கினவர், இந்தியாவின் சிறந்த படைப்பாளியாக 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. யாரும் அவரை மதிச்சது கிடையாது. நம்ம அவர் பாட்டுக்கு ரோட்ல வருவாரு, போராளியா நிற்பாரு, யார் நம்ம பார்த்துருக்கோம்? அவரை நமக்காக வாழ்ந்தவர்களை கொண்டாடாத தேசம் நம்ம தேசம், நம்ம மக்கள், அதுதான் மிகப்பெரிய சோகமா இங்க இருக்கு. வாழும்போது கொண்டாடுறோமோ இல்லையோ, போன பிறகாவது கொண்டாடுறாங்களான்னா அதுவும் கிடையாது. அதுதான் நம்ம ஞான செருக்கு இந்த படக்குழுவை நம்ம மிகச்சிறந்த பாராட்ட வேண்டியிருக்கணும். இப்ப ஐயா, எங்களுடைய மூத்த சகோதரர் ஐயா எஸ்பி முத்துராமையா இருக்காங்க. தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, சான்றோன் நிறந்த சபை இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புராண படங்கள்லாம் கேட்போம். சான்றோன் யாருன்னா, தமிழ்ல பண்பில் சிறந்தவன் சான்றோன், பண்பில் சிறந்தவன் அவன் தான் சான்றோன். அப்படி தமிழ் சினிமாவினுடைய மிகச்சிறந்த சான்றோன் வந்து எஸ்பி முத்துராமையா அவர். அவர் உடை மட்டும் வெள்ளை கிடையாது, அவருடைய மனசு. நீங்க வந்து ஒரு விழாவுக்கு, சிறந்த விழாவை கூப்பிட்டீங்கன்னா வந்துருவாரு, வந்து அந்த குறிப்பை எல்லாத்தையும் எடுத்துருவாரு. யார் யாரு அதுல, இப்ப கூட அவங்க செல்வா பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு, அத்தனை பேரையும் பாராட்டுவார். சிறந்தவர்கள் யாராவது அவரை, அவருக்கு ஒரு விழா எடுக்கணும்னு நினைக்கிறோமா? அவர் சாதனையை விட ஒண்ணு உண்டா? நினைக்கிறது கிடையாதுங்க. ஏன் அது இல்லை? ஏன்னா நமக்கு
அந்த காலத்தில் உள்ள அதிகாரத்தையும் அதிகாரத்தில் உள்ளவர்களையும் அந்த காலத்தில் உள்ள வெற்றியாளர்களையும் அல்லது தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறவனையும் கொண்டாடுற சமூகம் நம்ம சமூகமா நம்ம வளர்ந்துட்டோம். அதுதான் இங்க உள்ள மிகப்பெரிய சமூக தோல்வியா நம்ம நான் கருதுறேன். அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி படங்களை அரசாங்கம் வெளியிடணும். அரசாங்கம் தான் இந்த சமுதாயத்துக்கு இந்த நாட்டுக்கு உழைத்தவன அரசாங்கமே கொண்டாடலன்னா எப்படி தனி மனிதன் கொண்டாடுறான்? தனி மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையை பார்க்கறதுக்கே பெரிய பிரச்சனையா இருக்கும்போது எப்படி கொண்டாடுறது? இந்த மாதிரி படங்கள் எடுத்தவங்க அரசாங்கம் நீ என்னப்பா பட்ஜெட்டு, அதை விட இந்தாப்பா ஒரு 50 லட்சம் ரூபாய் நீ வச்சுக்கப்பான், அது வந்து ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்று அவர் பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது அவர் ஆவணம், இன்னொரு வீரசந்தானம் நமக்கு பிறக்க போறாரா? கிடையாது. ஒரு மனிதன் ஒரு பாரதியை போல், ஒரு பாரதிதாசனை போல், ஒரு திருவள்ளுவனை போல் இந்த சமுதாயத்துக்கு வாழ்ந்தவர். இதை வந்து மக்கள்கிட்ட, ஏன்னா சாதாரண மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம தான் எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கணும். அது மிகப்பெரிய ஒரு என்னன்னா, இங்க வந்து என்னன்னா, இப்ப சொல்றாங்க இல்லையா ஒரு கமர்ஷியல் படம், அது என்ன கமர்ஷியல்ஸ்? மக்கள் வெகுஜன மக்கள் விரும்புறது கமர்ஷியல் நம்ம சொல்றோம். அது இல்லாத முதல் வரிசையில இருக்கிறவன தான் நம்ம கொண்டாடணும்னா கடைசியில பெஞ்சில் இருக்கிறவனும் மிகப்பெரிய தலைவர் ஆயிடுறாங்க இல்லையா? நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் நீங்க ஸ்கூல்ல எடுத்து பாருங்க. இப்ப போய் நீங்க படிச்ச ஒரு பள்ளியில போய் முதல் மாணவர்களை நீங்க எடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுத்தவனு பாருங்க, பின்னால பெஞ்சில் இருந்தையும் பாருங்க. இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிறவன் வேலைக்காரனா இருப்பான், கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் முதலாளியா இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. அப்ப சமூகம் மாத்திடுது எல்லாத்தையும். அப்ப வெற்றி பெற்றவர்களையும் பூக்களையுமே நம்ம கொண்டாடிட்டு இருந்தா வேர்களையும் இயற்கையும் நம்ம எப்ப கொண்டாட போறோம்? இயற்கையோடு வாழ்ந்த மனிதன் ஒரு வீரசந்தானம். அவருடைய ஓவியங்கள் எவ்வளவு பேருக்கு நமக்கு தெரியும் தெரியல. இப்ப ஐயா சொன்னாங்க வந்து, நம்ம அண்ணன் திருமா சொன்னாரு, ஸ்லோ மோஷன் இருக்குன்னு. ஸ்லோ மோஷன் இருக்கு, அது டாக்குமெண்ட்ரி ஃபீல் இருக்கு. சினிமாவில் ஸ்லோ மோஷன் என்ன பில்டப்புக்கு வைக்கிறது, இவர் பெரிய ஆளு அப்படின்னு சொன்னா. நாங்கெல்லாம் வந்து 24 ஃப்ரேம்ல நடக்கிறோம்னா ஒருத்தன் வந்து 48 ஃப்ரேம்ல நடந்தா பெரிய ஆளு. அதுதான் சினிமா மொழியா நம்ம நினைக்கிறோம். அதுக்கான மியூசிக் ஒரு ஒரு லோகங்கள் வைக்கிறோம். லோகங்கள் என்ன சொல்லுது, இவர் பெரியவர் அப்படின்றதுக்காக லோகங்கள் வந்து சொல்லி தருது சினிமாவில். ஒரு டாப் ஆங்கிள் வைக்கிறோம், இவன் ஒரு பிளாக்கா சின்ன பையன் பையன் அப்படின்றதுக்காக வைக்கிறோம். ஒரு ட்ராக் போடுறோம், அப்படி போகுது, பார்க்கிற பார்வையாளர்கள் அவங்கிட்ட போறான். ட்ராக்கு ஜூம் போடுறோம், அவரு நம்ம கிட்ட வர்றாரு, அங்க இருக்கிற திரையில இருக்கிறவர் நம்ம கிட்ட வருவாரு. அதுதான் ஜூம். இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு இருக்கு. ஆனா அது அதுக்காக எல்லா இயக்குநர்களும் பயன்படுத்துறோமா அப்படின்றது தெரியாது. இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இப்ப ஒரு பணம் இருக்கு, அந்த பணத்தை மிகச்சிறந்த முறையில் செலவு பண்ணியிருக்காரு பாணி அவர்கள். இந்த ஞான செருக்குன்ற ஒரு படத்தை எடுத்து தன்னுடைய திறமையை தரணி வந்து இந்த சினிமாவுக்கு வந்த ஒரு உச்சத்தை தொட்டிருக்காரு இந்த ஞான செருக்கு படம் எடுத்து. ஒருத்தன் வந்து எப்பா எனக்கு இது போதும்பா அப்படின்னு நினைக்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் நான் நினைக்கிறேன். இதுக்கு பிறகு அவர் மிகச்சிறந்த படைப்புகளை கொடுப்பாரு. அந்த ஒரு படைப்பை அவர் தரணி பண்ணியிருக்காரு. தம்பி செல்வா சொன்னான், இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றேன், ஒரு உதவி இயக்குனராக இருந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு சிறந்த படைப்பா பார்த்து அதை வெளியிடுற செல்வாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். செல்வா, நீங்க மிகச்சிறந்த படங்களை, இந்த மாதிரி படங்களை நீங்க வெளியிடுவீங்க, மிகச்சிறந்த ஒரு விநியோகஸ்தரா நீங்க வருவீங்க, என்னுடைய பாராட்டுகள். அடுத்து இந்த படத்தை நம்ம இங்க வந்ததோட முக்கியம் கிடையாது, போய் இந்த படத்தை பத்தி நிறைய எழுதணும். அதாவது நம்ம பத்திரிகையாளர்கள் எழுதிருவாங்க, மற்றவங்களும் ஒரு சோசியல் மீடியாவில் எழுதணும், அந்த படங்களை நண்பர்கள்ட்ட சொல்லணும். இன்னைக்கு ஒரு 10 ஃபோன் பண்ணீங்கன்னா அதுல 5 பேருக்கிட்டையாவது ஞான செருக்கை பத்தி நம்ம சொல்லிடணும். அது ரொம்ப முக்கியம். இங்க வந்துட்டு பார்த்துட்டு போறது முக்கியம் கிடையாது, அதை வெளியில நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு பாட்டு சிறந்த பாட்டு வந்துருச்சுன்னா 100 பேர்கிட்ட சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஞான செருக்கையும் நம்ம சொல்லணும். அதுதான் நமக்காக பாடுபட்ட, நமக்காக உழைத்த, நம் சமுதாயத்திற்காக உழைத்த, நம்மளுடைய தமிழுக்காக உழைத்த வீரசந்தான ஐயாவுக்கு செய்கின்ற மிகச்சிறந்த கடமையா நினைக்கிறேன். அதை வந்து இன்னையிலிருந்து நம்ம செய்வோம். இந்த படத்தை வெற்றி
படமாக்குறது நம்ம கையிலயும் இருக்கு, ஒவ்வொரு தனி மனித கையிலயும் இருக்கு. அவரு நம்மளுக்காக நிறைய செஞ்சுட்டு போயிட்டாரு, நம்ம குறைந்தபட்சம் அவருக்கு நம்ம பண்ணவே முடியாது, அவருடைய ஏன்னா அவருடைய தேவத்துக்குலாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. குறைந்தபட்சம் இந்த படத்தை மிகச்சிறந்த வெற்றி படமாக்குறதுக்காக நம்மளால் முடிந்த அனைத்து சப்போர்ட்டும் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.